வணக்கம் குருநாதா, சிலருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இந்த பெண்டிங் ஸ்டைல்ஸை பூரா வந்து ரீஅப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பெண்டிங் ஸ்டைல்ஸில் நம்ம போட்ட வீடியோஸை ஸோ சின்ன பிரச்சனை நடந்து எல்லாருடையும் டெலிட் பண்ணோம். ஸோ அதில் வந்து இந்த வீடியோஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு திரும்ப வந்து ரீஅப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எர்த் பெண்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டெலிட் ஆகிடுச்சா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு தெரில. ஸோ எனிவேஸ் அதனால் வந்து திரும்ப அந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக கொண்டு வர முடியும் இந்த பெண்டிங் ஸ்டைல் அண்ட் அவதார் வீடியோஸை. ஸோ அதனால் தான் வந்து திரும்ப இந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க, அதாவது உங்கள் அவதார் ஃபேன்ஸுக்கு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து கல்ச்சரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெண்டிங் ஸ்டைலுக்குள்ளே போவேன். பட் இப்போ வந்து டைம் இல்லாதனால ஸ்டேட்டாக பெண்டிங் ஸ்டைலுக்குள்ளே போயிடலாம். மெட்டல் பெண்டிங். ஸோ மெட்டல் பெண்டிங் வந்து புக் 3 வந்து நம்ம டாஃப் வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த பெண்டிங் ஸ்டைலை. ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்டியன் மாதிரியே வந்து அந்த எர்த் பெண்டிங் அந்த இதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு கார்டியன் மாதிரியே இருப்பாங்க. ஸோ கிட்டே வந்து ஒன் ஆஃப் த ப்ளசன்ட் பெண்டர். ஸோ இவங்களோட பெண்டிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து அந்த புக் 2 வந்து அவங்க எர்த் கிங்டம் போகவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், நான் அந்த புக்கெலாம் மென்ஷன் பண்ணும்போது ஏதாவது தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அவதார் ஹஸ்பண்ட் பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் டைம் லைன் வீடியோ போடணும். ஸோ அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக டைம் லைன் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். டாஃப் கிட்டத்தட்ட வந்து இந்த மெட்டல் பெண்டிங் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்காம தான் இருப்பாங்க, அதாவது அவங்களோட ஏர்லி ஸ்டேஜில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிபப்ளிக் சிட்டி வந்து கட்டின பின்னாடி அதுக்கு வந்து இவங்க போலீஸ் போஸ்ட்டில் வந்து கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த போலீஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவங்களாக்கு மெட்டல் பெண்டிங் சொல்லிக் கொடுக்குறாப்புல லெஜண்ட் ஆஃப் கோரா சீரீஸ் வந்து காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே காமி புக்ஸில் ஒரு சில திருட்டு பசங்களுக்கும் இன்னொரு வந்து இந்த ஏழை பசங்களாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க அந்த மெட்டல் பெண்டிங் சொல்லிக் கொடுத்தாப்புல அங்கெங்கே ரிசல்மெண்ட்ஸ் வந்து காட்டப்பட்டிருக்கு, அங்கெங்கே சில ஒரு காட்சிகள் வந்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ புக்கு படித்தா தான் வந்து அது என்ன ஒரு மெத்தட்னே தெரிய வரும், அதாவது அதை எதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த மெட்டல் பெண்டிங் வந்து இன்னும் வலுப்படுத்திகிட்டே இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம டாஃபோட இன்னொரு பொண்ணு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த மெட்டலில் வந்து லிக்விடாக மாற்ற அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மெட்டல் பெண்டிங்கில் வந்து ஊறி போயிருப்பாங்க. அண்ட் எர்த் பெண்டர்ஸ் வந்து பொதுவாக அந்த ஸ்டோன்ஸை பூரா வந்து அவங்க ஆர்மர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஃபைனல் பேட்டில் நீங்கள் வந்து டாஃப் யூஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் மெட்டல் பெண்டர்ஸ் எல்லாருமே அந்த மெட்டலை வந்து எந்தளவுக்கு வந்து கவசமாக மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆர்மராக. ஸோ அது மாதிரி நிறைய கல்ச்சரோட வந்து ரெண்டு ரெண்டு பெண்டிங் வந்து ஒத்துப்போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்படி வாட்டர் பெண்டிங் வந்து அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த எர்த் பெண்டிங்குமே அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதை வந்து நம்ம ஒரு ஆர்மராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஷீல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த ஸ்டோன் எடுத்து அட்டாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வாட்டர் பெண்டிங் சொல்லியிருப்பேன். அண்ட் வந்து வாட்டர் பெண்டர்ஸ்க்கும் எர்த் பெண்டர்ஸ்க்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும், அதாவது அவங்க மூவ்ஸில். பட் இதில் வந்து விதிவிலக்கு டாஃப்னு சொல்லலாம். டாஃப் பைபாங்க வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தான் வந்து அந்த எர்த் கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக வைப்ரேஷன் வச்சு தான் அந்த எர்த்தோட வந்து சவுண்டை வச்சு தான் அவங்க ஃபுல்லாக வந்து அந்த எர்த்தை பெண்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு தனித்தரமானு கூட சொல்லலாம். ஸோ பட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக மெட்டல் பெண்டிங் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து இதில் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பிளாட்டினம். ஸோ ஏன்டா பிளாட்டினம்னு ஒரு பெண்டிங் கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க. பிளாட்டினம் வந்து பெண்டிங் கிடையாது, பட் பிளாட்டினம் வந்து பெண்ட் பண்ண முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஃபுல்லாக பியூர் பிளாட்டினத்தை வந்து நம்ம எந்த எர்த் பெண்டர்ஸாலையும் வந்து பெண்ட் பண்ண முடியாது. அதாவது எர்த் பெண்டர்ஸோட விட எந்த மெட்டல் பெண்டர்ஸாலையும் வந்து இந்த மெட்டலை வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்னு சொல்லலாம். இதே வீக்னஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. காரணம் வந்து இந்த பிளாட்டினத்தை வந்து உடைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்குலாம் வந்து நிறையா மெட்டல்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது, பட் பிளாட்டினம் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங் எனஃப் தான். ஸோ அதனால் வந்து இதே வீக்னஸ்லாம் சேர்த்தாகணும். ஏன்னா வந்து பிளாட்டினத்தையும் வந்து பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இவங்களை வந்து அடிச்சிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அது இந்த பெண்டிங் நேஷனில். பட் அப்போதைக்கு கோராவால் வந்து அந்த பிளாட்டினம் வந்து பெண்ட் பண்ண முடியாது அந்த சீரீஸில். பட் அவங்க நாகாவோட ஹெல்ப் மூலம் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதாவது எர்த் பெண்டிங்கில் ஊறி போன நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். எடுத்துகிட்டு சொல்ல போனால் கிங் பூமி, அதுக்கப்புறம் வந்து நம்ம டாஃப் பேபாங். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான எர்த் பெண்டர்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து பண்ணாத விஷயங்களே கிடையாது. அதுலேயும் கிங் பூமிலாம் வந்து கிறிஸ்டல் பெண்டிங் வரையும் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம். ஸோ இப்போ வந்து வெரைட்டி ஆஃப் பெண்டிங். ஸோ அதாவது லேண்டோட மற்ற வெரைட்டிஸையும் வந்து நம்ம எர்த் பெண்டர்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எடுத்து சொன்னால் வந்து நிலக்கரியை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அண்டு சாண்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க சாண்ட் பெண்டர்ஸ். ஸோ அதாவது எர்த் பெண்டிங்கில் சப் பெண்டிங் தான் அது. ஸோ நீங்கள் வந்து சாண்டோட தனியாக வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அக்குபங்க்சர், அதாவது மெட்டல் பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மூலம் அக்குபங்க்சர்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கில்லான ஒரு ஆட்களாக இருப்பாங்க இந்த எர்த் பெண்டர்ஸ்.
அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பெண்டிங். ஸோ கிறிஸ்டல் பெண்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கிங் பூமி வந்து அது பார்ட் ஆஃப் எர்த்னால தான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அதாவது அந்த நிலத்தில் உள்ள சின்ன சின்ன துகள்கள் வந்து எப்படி மெட்டரியல் இருந்துச்சோ, ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டல்லே வந்து இருக்கும். ஸோ அது மூலம் தான் வந்து அந்த கிறிஸ்டலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் கிங் பூமி வந்து கிறிஸ்டலில் சாப்பிட கூட செய்வார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் பயங்கரமான கிறிஸ்டல் பெண்டோட வெறியன். அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு வந்து அடுத்த அவதார் சீரிஸ் வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்டல் பெண்டிங் வந்து நிறைய பேரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தான் லைட்னிங் பெண்டிங்கே நிறைய பேர் பண்ணுறாப்புல கோரா சீரிஸில் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாவா பெண்டிங். ஸோ லாவா பெண்டிங் வந்து உங்களுக்கு யார் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். பட் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்னு சொல்ல விட ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாவா பெண்டிங் பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் ரெண்டு டிசிப்ளின்லேருந்து வந்திருக்கணும். ஒன்று எர்த் பெண்டிங், இன்னொன்று வந்து ஃபயர் பெண்டிங். இந்த ரெண்டு பெண்டர்ஸோட பசங்களால் மட்டுமே அச்சீவ் செய்யப்பட்ட இந்த லாவா பெண்டிங். ஸோ இதில் வந்து பவுலின் வந்து ஒரு ஆள், பவுலின் வந்து நல்லவங்க சேர்ந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் வந்து போலீஸாகிருக்கார். அண்ட் கோரா காமிக்கில் வந்து இந்த மாதிரி லாவா பெண்டிங் பற்றி நாங்கள் என்ன டெப்த்தாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோரா காமிக்காக வெயிட்டிங். ஸோ பவுலினை தொடர்ந்து நம்ம அடுத்த இன்னொரு லாவா பெண்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லாவா பெண்டிங் வந்து ரொம்ப ரேரான ஒன்று. ஸோ அது வந்து இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் வந்து இந்த லாவா பெண்டிங் யூஸ் பண்ணுறாப்பிலேயே நமக்கு காட்டியிருக்காங்க. ஒன்று வந்து பவுலின், இன்னொன்று வந்து கசான். ஸோ கசான் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ரெண்டு டிசிப்ளின் தான் வந்திருக்கணும். பட் அவரோட ஆரிஜின் வந்து ஃபுல்லாக நமக்கு டெப்த்தாக சொல்லப்படலை. ஸோ அவர் வந்து பாசிங் சேவோட சுவரை ஒத்தாக டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து நம்ம ஜென்ரல் ஐரோக்காரில் அவர் 600 நாளாக ட்ரை பண்ண அவ்வளோ மிஷினரிஸ் வச்சுருக்க ஃபயர் பெண்டிங் டிசிப்ளின்லேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அவர் 600 நாளாக ட்ரை பண்ணி உடைக்க முடியாத சுவரை ஒத்தாள் செத்த நேரத்தில் உடச்சிருவார் இந்த லாவா பெண்டிங் யூஸ் பண்ணி. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான தான் இந்த லாவா பெண்டிங். ஸோ அடுத்து எல்லா பெண்டிங்லேயும் வந்து பேசப்படுற ஒன்று தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இந்த பெண்டிங்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்க தான் செய்யுது. அந்த 4 பெண்டிங்லேயும் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எர்த்பெண்டர்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலோடு கனெக்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வியாக இருந்தது. ஏன்னா வந்து இவங்க கொஞ்சமே அரகண்டாக இருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ மெட்டல் பெண்டர்ஸ் வந்து அதுலேருந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா இப்போ மாடர்ன் எனர்ஜிக்கு போனால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து அவங்கள வந்து அவதார விஷயங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்னொரு எர்த்து அண்ட் ஸ்பிரிச்சுவல் எர்த்து. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப்பில் வந்து நாடுறதும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் ஆகி வந்து இப்போ எர்த்பெண்டர்ஸ் இருந்திருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக கனெக்டான எர்த்பெண்டர்ஸ் வந்து யாருமே காட்டப்படலை. ஸோ உண்மையிலே இருந்திருக்கலாம் பட் நமக்கு காட்டப்படலை. ஸோ நமக்கு காட்டப்பட்ட ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு டாப் 5 மட்டும்தான். ஸோ அவங்களும் வந்து ஸ்பிரிச்சுவலோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாப்புலாம் வந்து இல்லை. ஸோ நம்ம டென்ஷனோட பொண்ணுலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிட் மாதிரியே. ஸோ அவள் வந்து ஸ்பிரிட்டோட கம்யூனிகேட் பண்ணுவாள், ஸ்பிரிட்டோட வந்து பேசிகிட்டு இருப்பாள், ஸ்பிரிட்டோட வந்து அவளால் தங்க முடியும், ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு பண்ணும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கும் ஸ்பிரிச்சுவல் அந்த எனர்ஜிக்கும் வந்து ரொம்பவே வந்து கனெக்ஷன் இருக்கும். பட் இந்த சைடு வந்து எர்த்பெண்டர்ஸில் வந்து அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் ஆனவங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறவங்க நம்ம யாராலும் வந்து அவ்வளோக்கா பார்க்க முடியாது. பட் இவங்க வந்து அவங்க பெண்டிங் டிசிப்ளினில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்க வந்து புதுசு புதுசாக பெண்டிங் கண்டுபிடிக்கிறதையும் வேறு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து ரெலவெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் இந்த பெண்டிங் ஸ்டைலோட அப்படிங்கிறதுல அவங்க முழு கவனமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய கிங் ரூல் பண்ணுற இடனால ஸோ ஒரு ஆர்மிலையும் சரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸு ஸோ எல்லாத்துலேயும் வந்து இவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதான் வந்து எர்த்பெண்டர்ஸோட மொத்த ஒரு எப்படி சொல்கிறது எர்த்பெண்டர்ஸோட ஒரு திறமை அதான். ஸோ அது மாதிரிலாம் ஃபயர்லார்டு ஓசாய் வந்து என்ன முடிவு பண்ணி வச்சுருப்பார் அப்படின்னா, மொத்தமாக வந்து எர்த் நேஷன் வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டோம், மற்ற நேஷன் வந்து ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாரு. அது மாதிரி ஏர் நேஷன் வந்து ஃபுல்லாக அழிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் டார்கெட் வைக்கிறது வந்து வாட்டர் நேஷனாக கூட இருக்காது, ஃபுல்லாக எர்த் நேஷனாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து ஃபுல்லாக காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேறு கதை. பட் எர்த்பெண்டர்ஸும் வந்து இந்த ஸ்பிரிட்ஸோட எப்படி கனெக்ட் ஆகியிருப்பாங்க, ஸோ ஸ்பிரிட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா, பழங்காலத்தில் வந்து அவங்களோட முன்னோர்கள் யாராவது வந்து ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் ஆகியிருந்திருக்காங்களா, அண்டு மற்ற அவதார்ஸ் வந்து எர்த்பெண்டர்ஸாக இருந்தவங்க எந்தளவுக்கு வந்து இப்போ அதாவது அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வரப்போத அடுத்த அவதார் சீரிஸ்லாம் தெரிய வரும். அதாவது அடுத்து வரப்போகிற அவதார் வந்து ஒரு எர்த்பெண்டர். ஸோ அவருக்கு தான் வந்து நிறைய அவதார்ஸோட கனெக்ஷன் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பெண்டிங் டிஸ்பிளைனில் உள்ள அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எர்த்பெண்டரை வச்சு தான் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ அங்கே கிட்டத்தட்ட வந்து எர்த்பெண்டிங் டிசிப்ளினை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இன்னொரு பார்க்குறேன். அதுக்கு ஆஃப் அண்ட் கைஸ் அண்டில் தென் பாய்.